வணக்கம். நீங்கள் இந்த மாதிரி டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அதை கண்ண நிறம் காதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கல, அது வெடிக்க சான்ஸ் இருக்கா? மற்றது ரீசெண்டாக 2 இயர்ஸுக்குள்ளே வந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில அது ஏன் வெடிச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் இது எல்லாம் வெடிக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷனை நாங்கள் தான் உருவாக்குறோம். இதில் எல்லாம் லிதியம் அயன் பேட்டரிஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரிஸில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் எங்களுக்கு பவர் கிடைக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ளே எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சை விட டெம்பரேச்சர் கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை தான். டெம்பரேச்சர் குறைஞ்சால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோவாகலாம் அல்லது ஸ்டாப் ஆகலாம். டெம்பரேச்சர் கூடையில் பெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் ஏன் வடிக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பேட்டரி இருக்குது, அது லிதியம் அயன் பேட்டரி. இதை பிரித்து பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் இயர்பட்ஸ் மற்ற வாட்சஸ் அதில் பெரிய நியூஸ் சிலது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த நியூஸை பார்ப்போம். இது ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸை பார்த்தோம்னா 2021 ஒன் ப்ளஸ் நோட் 2 ஒன்று எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. ஷியோமின் ரெட்மி 8 போக்கோ C3 எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. ஒப்போ A53 பாக்கெட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. மற்ற ஷியோமின் எம்ஐ பேண்ட் 5 எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. ஹெச்பி லேப்டாப் வந்து 2018 ஓவர்நைட் சார்ஜிங்கால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. மற்றது ஆப்பிள் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா 2018 ஐபேட் ஒன்று எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. மற்றது ஐஃபோன் 8 ப்ளஸ் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது, இது 2017. இதுக்கெல்லாம் கூடுதலாக ரீசன்ஸ் வந்து இந்த ஜூசர்ஸின் பிள்ளையால் தான் இருக்கும். இப்போ கிட்டடியில் பார்த்தோம்னா ராஜஸ்தானில் 2021 எட்டாம் மாதம் ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் ஒன்று எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்குது. அது வந்து அவர் பிராண்டட் இல்லாத ஒரு இயர்ஃபோன், லோக்கல் இயர்ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறார். மற்ற இதுக்கு முன்னமும் ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ளோன் அப் ஆகியிருக்குது, அது ஃப்ளைட்டில் ப்ளோன் அப் ஆகினது. You can see where it looked like some there's flame damage. He's thankful he thought to remove the wireless AirPods when he sensed trouble. I don't know what would have happened to my ear. In the batteries ellam vedikkiradhukana main ana kaaranam temperature dhaan. Kooduthala electronic devices ellathukume or temperature range koduthirupanga. Andha temperature range ku use pannradhaan safe a irukum. Example ku idhu or power supply, idhukku or temperature range koduthirukranga. Indha temperature range ku pavikkiradhaan andha device safe a use pannalam. எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கிறே இல்லை, அதனால தான் சில எலக்ட்ரானிக் டிவைசஸை ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சிருப்பினோம். அப்போ நாங்கள் வேறு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சது ஒரு கூட டெம்பரேச்சர் உள்ள ரீஜனில் யூஸ் பண்ணிக்கல, அது ஓவர்ஹீட்டட் ஆகி பேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலாகவே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வெயிலுக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணிக்கல ஃபோன் டக்குண்டு ஹீட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஹை குவாலிட்டியில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஓவர்ஹீட்டட்னு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த கேமரா ஆப் க்ளோஸ் ஆகலாம். இதெல்லாம் ஃபோன் கம்பெனிஸ் உங்களோட ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு ஃபோனை சார்ஜ் குறைஞ்சிருந்து ஃபோனை சார்ஜில் கனெக்ட் பண்ணிக்கொண்டே கேமும் விளையாடுவீங்க, அப்போக்குள்ள உங்களோட ஃபோன் பேட்டரி லைஃபும் குறையும். அதே நேரம் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகிச்சுருந்தா உங்களோட பேட்டரி பேஸ்ட் ஆகிறதுக்கு அல்லது பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லையான்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் நிறைய ரிசர்ச் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் லிதியம் பாலிமர் ரெண்டு பேட்டரியை கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, ஆனால் லிதியம் பாலிமர் ரெண்டு பேட்டரியை விட லிதியம் அயன் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லிதியம் பாலிமரை விட இதுக்கு டென்சிட்டி கூட, அப்போ டென்சிட்டி கூடன்னா கெப்பாசிட்டி கூட தான் இருக்கும். ஆனால் இப்போ 5000 எம்ஏஹெச்ன்ட்டு போய்க்குள்ள ஃபோன் வெயிட்டும் 200 கிராம் விட கூட வருது. மற்றது நோ மெமரி எஃபெக்டாலேயும் சீப்பாக இருக்கிறதாலேயும் லிதியம் அயனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக லிதியம் அயன் போஸ்ட்பெய்ட் பேட்டரியை பற்றி தான் ரிசர்ச்சர்ஸ் போய்க்கொண்டு இருக்குது. இனி வர்ற காலங்களில் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயெல்லாம் அந்த பேட்டரியை பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றது நீங்கள் என்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் வேண்டினாலும் அதுக்கு அவங்க தர சார்ஜரை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி அதுதான் கட்டாயம் யூஸ் பண்ணணுமெண்டா அப்படி இல்லை, ஆனால் அதே பவர் உள்ள வேறு சார்ஜஸும் யூஸ் பண்ணலாம். அதை விட கூடின பவர் உள்ள சார்ஜஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா அதில் அதுக்குள்ளே இருக்கிற ரெகுலேட்டிங் ஐசிஸ் எல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, அதனாலேயும் பேஸ்ட் ஆகும். ஓவராலாக பார்த்தோம்னா நாங்கள் ஓவர் ஹீட் ஆகாமல் டிவைசஸை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி ஓவர் ஹீட் ஆகிச்சுன்னா அதை அந்த டைமில் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அப்படி இல்லையண்டா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் அது பேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.